ओम श्री साई राम श्री सत्य साई कल्पद्रुवम इंद्रिय पगुदियल नाम केट्कुम अष्टोत्रम ओम श्री साई सत्य साई बाबाय नमः साई राम ओम श्री साई राम ओम श्री साई सत्य साई बाबाय नमः ஸ்ரீ சத்யசாய் பாபாவுக்கு எங்கள் நமஸ்காரம். சாய் பாபா இந்த பெயருக்கு என்ன அர்த்தம்? சாய் என்றால் சா பிளஸ் ஆய், ஆய் என்றால் மராட்டிய மொழியில் அம்மா என்று அர்த்தம். பாபா என்றால் அப்பா. இதன் உட்பொருள் சாய் என்ற சுவாமி நமக்கு தாயும் ஆவார் தந்தையும் ஆவார் என்பது உட்பொருள். சா என்றால் தெய்வீகம் என்று அர்த்தம். சாய்பாபா எப்போதும் தெய்வீகமான தாயும் தந்தையும் ஆவார் என்பதுதானே. குழந்தைக்கு உடல் நலம் இல்லை என்றால் அந்த குழந்தையை கண்ணங்கருத்துமாக கவனிப்பது, அதன் உடல் நலத்தை பேணி சீராக்குவது, பாதுகாப்பது போன்ற காரியங்களை எல்லாம் நம் தாயும் தந்தையும் தானே அக்கறையோடு கவனிப்பார்கள் இல்லையா? துவமேவ மாதா ச பிதா துவமேவ. இன்று உலகில் லட்சக்கணக்கான பக்தர்கள் சுவாமியை நீயே தாய் நீயே தந்தை என்றுதான் நினைக்கிறார்கள். சுவாமியும் அவர்களுக்கெல்லாம் தாயாகவும் தந்தையாகவும் இருந்து அவர்கள் மீது அன்பையும் கருணையையும் பொழிகிறார். 1996 ஜூலை மாதம் 4 தேதி நடந்த ஒரு நிகழ்ச்சியை இங்கு சொன்னால் அது பல விஷயங்களையும் விளக்கும். அன்று ஒரு மாணவன் சுவாமியை சாய்மாதா என்று அழைத்து வணங்கினான். நான் என் அம்மாவை இழந்து விட்டேன், ஆனால் இன்று 1000 அம்மாவின் அன்பை பெற்றுவிட்டேன் என்று சொன்னான். சுவாமி இதை மாணவர்களுக்கு தரிசனம் கொடுக்க வந்தபோது குறிப்பிட்டு சொன்னார். இந்த மாணவன் என்னை ஏன் அம்மா சாய்மாதா என்று அழைத்தான் என்பது உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார். 10 வருடங்களுக்கு முன்னால் நடந்தது. அந்த சிறுவனும் அவன் சகோதரனும் சின்னஞ்சிறு வயதில் அவர்களின் தாயை இமாச்சல பிரதேசத்திலிருந்து ஸ்ட்ரக்சரில் பிருந்தாவனத்துக்கு கொண்டு வந்தார்கள். அந்த சிறுவர்களின் தாய் நோயால் வெகுவாக பாதிக்கப்பட்டிருந்தாள். சுவாமி அந்த தாயை பார்த்ததும், அம்மா இன்றிலிருந்து உன் குழந்தைகள் என் குழந்தைகள், இவர்களை பற்றி இனிமேல் நீ கவலைப்பட வேண்டாம் என்று ஆறுதலாக சொன்னார். சுவாமி அப்படி சொன்னதை கேட்டு அந்த நோயாளி தாய்க்கு மனதில் நிம்மதி ஏற்பட்டது. சில நாளில் அந்த தாய் காலமானாள். அந்த சிறுவர்களின் தந்தை என்றாவது எப்போதாவது வருவார், தன் குழந்தைகளின் எதிர்காலம் சுவாமியின் பொறுப்பு என்று ஒப்படைத்து விட்டார். அந்த பிள்ளை இங்குள்ள பள்ளியில்தான் படிக்கிறான். அவனுக்கு அப்போது 5 வயது இருக்கும். முதல் வகுப்பில் படிக்கும் அந்த பிள்ளையை அழைத்து கொண்டு அவன் பெண் வார்டன் சுவாமியிடம் வந்து, சுவாமி இந்த பிள்ளை எப்பொழுதும் அவன் அம்மாவை நினைத்து அழுது கொண்டே இருக்கிறான், சாப்பிட மாட்டேன் என்கிறான் என்றாள். சுவாமி அந்த பிள்ளையை உள்ளறைக்கு அழைத்து சென்று அன்புடன் தன் அருகே அழைத்து அணைத்து கொண்டார். அவனுக்கு ஒரு மோதிரம் வரவழைத்து கொடுத்தார். அவனை உற்சாகப்படுத்தி சில வித்தைகளை செய்து காட்டினார். அதை பார்த்த அந்த பிள்ளை அந்த நிமிஷத்திலிருந்து அழவில்லை, துயரத்தை மறந்து விட்டான், கலகலப்பாக இருந்தான். அதற்கு காரணம் என்ன? சுவாமியின் அன்பு. சுவாமியின் அன்பு 1000 தாயின் அன்புக்கு ஈடாகும். நாம் தான் அது பற்றி அறியாமல் இருக்கிறோம். நம்மில் சிலர் சுவாமி எங்களை கவனிக்கவில்லை என்றும் பேசவில்லை என்றும் சொல்வார்கள், வேதனைப்படுவார்கள். அது அறியாமை. சுவாமி எங்களுக்கு துணையாக இருந்து காக்கவில்லை என்றும் சிலர் சொல்வார்கள். அது சுவாமியை அவர்கள் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்பதுதான். உதாரணமாக இன்று உலகம் முழுவதும் சிறுவர்கள் முதற்
பெரியவர்கள் வரை சுவாமிக்கு எத்தனையோ குழந்தைகள். உலகில் உள்ள பலரும் சுவாமியின் குழந்தைகள். அவர்கள் மீது சுவாமி தாயின் அன்பே பொழிகிறார். இது 2 வருடங்களுக்கு முன் நடந்த சம்பவம். ஒரு நடுத்தர வயதுள்ளவர் தன்னுடைய தந்தை இறந்த துயரம் தாளாமல் சுவாமியை தரிசிக்க வந்தார். தரிசனம் தரும் இடத்தில் முன்வரிசையில் உட்கார்ந்திருந்தார். சுவாமி அங்கு எழுந்தருளினார். சுவாமியை கண்டதும் பக்தர்களுக்கெல்லாம் ஒரே பரவசம். சுவாமி அருகில் வரும்போது அங்கு முன்வரிசையில் இருந்த நடுத்தர வயது உள்ளவருக்கு இறந்து போன தன் தந்தையின் ஞாபகம் வந்துவிட்டது. அவர் கண்களில் நீர் வழிந்தது. சுவாமி அவர் அருகில் வந்தார். அவரை பார்த்தார். அவரிடம் பரிவுடன் பேசினார். அழாதே, உன் தாய்க்கு சேவை செய் என்று சொன்னார் சுவாமி. சுவாமி அவரிடம் அப்படி சொன்னது ஆங்கிலத்தில் டு நாட் கிரை, சர்வ் யுவர் மதர். சுவாமி இப்படி சொன்னதும் அந்த நிமிஷமே அந்த நடுத்தர வயதுக்காரர் தன் தந்தை இறந்த துயரத்தை மறந்தார். இயல்பு நிலைக்கு வந்தார். சாய் பிதா தன் மீது அன்பினும் அருட்பார்வையை பதித்து விட்டார் என்று புரிந்து கொண்டார். சுவாமி சொல்கிறார், உங்கள் தாய் தந்தையர்களுக்கு உங்கள் மீது உள்ள பாசத்தில் அவர்களின் சுயநலமும் இருக்கும். ஆனால் இந்த சாய் மாதா பிதா உங்கள் மீது தன் அன்பு மழையை பொழிவது உங்களுக்கு ஆத்ம தரிசனம் கிடைப்பதற்காக, உங்கள் காரியங்களில் வெற்றி கிடைப்பதற்காக. ஓம் ஸ்ரீ சத்யசாயி நாதார்ப்பணமஸ்து.